அண்மை செய்தி, வட தமிழக கடலோர பகுதிக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழக கடலோர பகுதிக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைப்பில் இருக்கிறார். வேதவள்ளி, வானிலை ஆய்வு மையத்தோட அறிவிப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? பிரியதர்ஷினி, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு இலங்கைக்கு அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்தது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது சற்றே வலுவடைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழகம் புதுவை கடற்கரையோர வரும். எப்போனா 12ஆம் தேதி அதிகாலை. அதற்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 12-13ஆம் தேதி வாக்குல தமிழகத்துல கரையை கடப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து புயல் அளவுக்கு ரொம்ப தீவிரமாக கரையை கடக்கும் அப்படிலாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ரெயின் பேரிங் சிஸ்டம், அதாவது மழையை கொடுக்கக்கூடிய சிஸ்டமாக இருக்கிறது. புயல் கரையை கடக்குது அப்படின்னா காற்று அதிகமாக இருக்கும். சில நேரங்கள்ல கஜா புயல் மாதிரி காற்று அதிகமா இருக்கும், மழையுடைய தீவிரம் அதை ஒப்பிடும் போது சற்றே குறைவாக இருக்கும். ஆனா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முழுக்க முழுக்க ரெயின் பேரிங் சிஸ்டம் என்பதால மழையை மட்டும்தான் கொடுக்க போது காற்றுடைய தீவிரம் அவ்வளவாக இருக்காது. இதனிடையே வானிலை ஆய்வு மையம் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்துல கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா இன்னைக்கு கனமுதல் மிக கனமழை, ஓரிரு இடங்கள்ல அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன இடங்கள்லனா வட கடலோர தமிழகம் பகுதி, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள்ல. அதே போல கனமழை முதல் மிக கனமழை வந்து வட உள் மாவட்டங்கள், அப்புறம் தெற்கு மாவட்டங்கள், அதே போல ஆந்திர மாநிலத்துக்கும் இன்னைக்கான எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் இதே போல மிக கனமழை தொடரும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல ஆந்திர மாநிலம், கேரளாவில சில இடங்கள்லயும் இதே மாதிரி மிக கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரெட் அலர்ட் என்பது நிர்வாக காரணங்களுக்காக விடுக்கப்படுவது. மக்களை பொறுத்த வரைக்கும் கனமழை, மிக கனமழை, ஒவ்வொரு இடங்கள்ல அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரியான மழை இன்றும் நாளையும் நாளை மறுநாள் வரையிலும் தொடரும். அதற்கு பிறகு 2 நாட்களுக்கு கனமழை ஆங்காங்கே பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 29ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குச்சு. நவம்பர் 1, 2, 3 ஆகிய நாட்கள்ல முதல் சுற்று மழை பெய்தது. அப்பவும் வடகடலோர மாவட்டங்கள்ல தான் அதிகப்படியான மழை பெய்தது. இப்பவும் 2ஆம் சுற்று மழை தொடங்க போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால. அதுலயும் வடகடலோர மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை தொடரும் அப்படின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2ஆம் சுற்று மழை முடிந்த பிறகு இந்த வடகிழக்கு பருவமழையில அடுத்தபடியாக ஏதாவது சிஸ்டம் உருவாகுமா இல்லையா என்பது நமக்கு தெரிய வரும். வேதவள்ளி, கடந்த 29ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்குறதா குறிப்பிட்டீங்க. இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? டிசம்பர் மாதம் இறுதி வரைக்கும் பொதுவாக வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது நீடிக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தென்மேற்கு பருவமழையிலேயே தமிழகம் இயல்பை விட சற்று அதிகமான மழை பதிவதா பெற்றிருக்கிறது. முதல் சுற்று மழையும் நமக்கு புயலாகவோ அல்லது ஒரு காற்று நிறைந்த இதாகவோ இல்லாம நல்ல மழையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது வளிமண்டல சுழற்சியினால. இப்பவும் வட தமிழக கடலோர பகுதிக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, அதாவது அதி கனமழை ஒரு இடங்கள்ல பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2வது சுற்று மழை. இதுக்கு அப்புறமும் இந்த மாதிரியான பல இடங்கள் உருவாகிட்டே இருக்கும். வடகிழக்கு பருவமழை நிறைவடைகிற வரைக்கும் டிசம்பர் மாதம் இறுதி வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டும் இதே மாதிரிதான் இன்றை விட அதிகப்படியான மழை பதிவாகிறது. இந்த ஆண்டு குறிப்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இயல்பு அல்லது இயல்பை விட சற்றே அதிகமான மழை பதிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல புயல்கள் அதிகப்படியாக உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணிச்சிருந்தாங்க. இப்ப 2வது சுற்று மழை நடைபெற்று வருது. இதற்கு பிறகாக புயல்கள் உருவாகுமா, இதே போன்ற மழை தொடருமா என்பதான விஷயங்களை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பிரியதர்ஷினி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. வேதவள்ளி.